உண்மையிலே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படமாக நான் இதை நினைக்கிறேன். மனித உள்ளங்களில் இருக்கிற அந்த பேரன்பை பற்றி பேசுகிற ஒரு படம். டெஃபினட்டாக படம் பார்க்குறப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனிதத்தன்மையை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அதை பற்றின ஒரு ஒப்பீடை உருவாக்குகிற ஒரு படமாக டெஃபினட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த திரைப்படம் வந்து ஸ்பெஷல் சைல்டு பற்றியும் அதே நேரத்தில் திருநங்கைகளை பற்றியும் ஒரு உண்மையான உலகத்தை வந்து தெரிஞ்சு வைக்குது. ஏன்னா இந்த மாதிரியான கேரக்டரில் பற்றி பண்ணுறப்போ வந்து வெளியிலேருந்து ஒரு ட்ராவல் மாதிரி வந்து நம்ம ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான் காட்டிகிட்டு போவாங்க. நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு. ஆனால் இந்த படம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உள்ளங்களில் அவங்களுடைய கண்ணில் இந்த உலகத்தை பார்க்குற ஒரு வாய்ப்பை இந்த படம் வந்து உண்டாக்கி கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். இது வந்து ரொம்பவே வந்து இவங்களுக்கெல்லாம் தான் அப்படி இன்டலெக்சுவலுக்கு பிடிக்கும் இல்லை வந்து கிரிட்டிக் மட்டும்தான் பிடிக்கும்லாம் கிடையாது. எல்லா மக்களுக்கும் பிடிக்கிற ஒரு படம். இந்த எமோஷனலை ஈஸியாக நம்மளால் வந்து உள்வாங்கிக்க முடியும். பெரிய பாரத்தை உண்டாக்கும் இந்த. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற மனிதநேயத்தை பேரன்பை படம் முடிகிறப்போ நம்மளும் வந்து கண்டடைவோம். அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம். ராம் சாருக்கு என்னுடைய ஒரு பேரன்பின் வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக அவர் வந்து இந்த படத்தின் மூலமாக அவர் நினச்சதை ரொம்ப ஷார்ப்பாக கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஆல் சென்டரில் ஒர்க்ஸ் ஆகும், டெஃபினட்டாக ஒர்க் ஆகும், படம் வெற்றி பெறும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் அஞ்சலி பேசுகிறேன். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே தியேட்டரில் போயும் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல், ஒரு 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 நல்ல ப்ரொடக்ட், நல்ல கண்டென்ட் இருக்கிற படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் டோன்ட் மிஸ் இட், ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்கள் தங்கமிங்கல் சாத்னா பேசுகிறேன். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஃபஸ்ட் டைம் தமிழ் ஆடியன்ஸோட இந்த படத்தை நாங்கள் பார்த்தோம். ஸோ வந்து யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக்கில் அண்ட் ராமுக்களோட டைரெக்ஷனில் மம்முட்டி சாரோட பொண்ணு. So many amazing things part of the film. So எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் வந்து ஐ எம் அ பார்ட் ஆஃப் இட். கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கணும். வணக்கம். பேரன்பு படம் பார்த்துட்டு வந்தேன் இப்போ தான். ரொம்ப மனசுக்கு மனசை போட்டு அப்படியே பிசையுது. அந்த எமோஷனை எனக்கு வெளிப்படுத்தவே தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப நல்லா குழஞ்சு போயிருக்கேன். ராம் சாரோட எல்லா படங்களோட தீவிரமான ரசிகன் நான். அவர் வந்து கட்டுறது தமிழ்லேருந்து ஆரம்பித்து இந்த படம் வரைக்குமே ஒவ்வொரு படத்துலேயுமே அவர் ரொம்ப அழுத்தமான உணர்வுகளை பதிவு பண்ணுவார். இந்த படம் ஒரு படி மேலே போயிட்டு ஒரு தகப்பனாக நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒழிக்கிருச்சு என்னை இந்த படம். ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, நானும் ஒரு பொண்ணோட தகப்பன் அப்படிங்கிற ஸ்தானத்தில் வந்து இந்த படத்தை வந்து எப்படி பார்த்தேன்னு எனக்கே தெரில. அது ரொம்ப வழியாக இருந்தது. மம்முட்டி சார் வந்து இந்த படத்துக்கு அவர் நிறையா தேசிய விருதுகள் வாங்கியிருக்கிறாரு, மலையாளத்தில் நிறையா வாங்கியிருக்கிறாரு. அது எனக்கு தெரிஞ்சு தமிழில் சாரி இந்தியன்ல இந்தியா லெவலில் வந்து அதிகமான தேசிய விருதுகள் வாங்கின நடிகராக அதிக தேசிய விருதுகள் விருதுகள் வாங்கின நடிகர் வந்து மம்முட்டி சார் தான். இந்த படத்தில் இன்னொரு முறை வாங்க போகிறார் அவர், அது கன்ஃபார்ம். அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு படம். இந்த படம் திரைக்கு வரும்போது மக்கள் வந்து இன்றைக்கி வந்து புது எமோஷன்ஸ், புது படங்களை, புது கருத்துக்களை வந்து பெரிய லெவலில் வரவிருக்கிறாங்க. அது போன வருஷம் வந்த சில படங்கள் உதாரணம் அதுக்கு, பரியேறும் பெருமாள், 96, ராட்சசன் போன்ற படங்கள். அந்த வரிசையில் வந்து பேரன்பு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தும். இந்தியன் சினிமாவுக்கே இது ஒரு வழிகாட்டியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று அகில இந்திய அளவில் வந்து நிறைய மரியாதைகளை பெறணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுகிறேன், வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் பேரன்பு படம் பார்த்து முடித்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, பயங்கர சூப்பரான ஒரு படம், பயங்கர எமோஷ்னலாக ஆகிட்டேன் அந்த படம் பார்த்து. ஒரு மாதிரி செம எமோஷ்னலான கண்டென்ட். கண்டிப்பாக இதை மக்கள் எல்லாம் பார்க்கணும், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும், இந்த படத்தை கொண்டாடணும். ஏன்னா இங்கே வந்து பலவிதமான மக்கள் இருக்காங்க, பலவிதமான மனுஷங்க இருக்காங்க. பட் ஆனால் எப்படி இருந்தாலுமே எல்லோரும் ஒன்று தான், எல்லாருக்கும் ஒரு எமோஷன் இருக்கும், எல்லாருக்கும் பெயின் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காரு ராம் சார். அதுக்கப்புறம் இதை ப்ரொடியூஸ் பண்ண தேனப்பன் சாருக்கு கண்டிப்பாக பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். அப்புறம் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து மக்கள் எல்லாரும் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படம். அப்பாவுக்கும் பொண்ணுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே அவ்வளோ பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள், கொண்டாடுங்க. ஐ ஜஸ்ட் வாட்ச் பேரன்பு அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அன் அமேசிங் ஃபிலிம். I recently my dad passed away and this movie reminded me of my dad and I was moved to tears. It just reminded me how much my dad loved me and the movie, the direction, the cinematography, it's just mind blowing and
Mamuthi sir's acting is like just amazing, and Sadhana is like, you know, when I see her in person, I see her as a normal child, but the way she portrayed herself on the screen is like amazing. I hope all of you just watch this film and, you know, enjoy it. And also, the way director sir has chosen this subject to synthesize such a sensitive issue is just hats off to sir. Thank you.